அன்பு உறவுகளுக்கு வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கருவேப்பிலை செடி நன்றாக வளர பக்கவான 10 டிப்ஸுகள். இந்த டிப்ஸுகளை பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னன்னாக்கா, கருவேப்பிலை செடியை நம்ம வீட்டில் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. தாராளமாக வளர்க்கலாம். ஏன் நம்ம முன்னோர்கள் இதை வளர்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்கனாக்கா, இதோடைய பழத்திலிருந்து வர கொட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவும் விஷத்தன்மை வாய்ந்தது. அதை குழந்தைகள் வந்து எடுத்து சாப்பிட்டுடும் அப்படின்றதுனால தான் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கினீங்க அப்படின்னாக்கா, உங்கள் வீட்லேயும் கருவேப்பிலை செடியை தாராளமாக வளர்க்கலாம். சரி வாங்க அந்த பக்காவான 10 டிப்ஸை பற்றி பார்க்கலாம். டிப் நம்பர் 1, கருவேப்பிலை செடியை விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம், கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம். ஈஸியாக வளர்க்கணும் அப்படின்னாக்கா நர்சரி கடையில் கிடைக்குது, அதை வாங்கிட்டு வந்து நட்டால் போதும். கட்டிங்கில் வளர்க்கணும் அப்படின்னாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட யார்ட்டையாவது கருவேப்பிலை செடி இருந்ததுனாக்கா அக்டோபர் நவம்பர் மாதத்தில் ஒரு கிளையை எடுத்து பதியம் போட்டு துளிர் விட்டதுக்கப்புறம் எடுத்து நடலாம். விதைகள் மூலமாக வளர்க்கணுன்னாக்கா ரொம்ப லேட்டாக வளரும், அதனால் நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு. டிப் நம்பர் 2, கருவேப்பிலை செடிக்கு செம்மண்ணா ரொம்ப பிடிக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் செம்மண்ணில் மண்கலவை ரெடி பண்ணி வைங்க. உங்கள்கிட்ட செம்மண் இல்லைன்னா பரவாயில்ல, மரத்துக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த மண் எடுத்துக்கலாம், அல்லது நர்சரிலேருந்து வாங்கிட்டு வரீங்க பார்த்தீங்களா அந்த மண்ணை கூட யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இதுக்கு மண்கலவை ரெடி பண்ணும்போது வடிகால் வசதியுடைய மண்கலவையாக இருக்கணும். அது என்னங்க வடிகால் வசதியுடைய மண்கலவை அப்படின்னாக்கா, தண்ணீர் ஊற்றும்போது தேங்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இதில் வேரழுகள் பிரச்சனைகள் வந்து வரும், அதனால் தண்ணீர் ஊற்றும்போது ஈரம் காஞ்சதுக்கப்புறமா தண்ணீர் ஊற்றணும். இதை முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டிப் நம்பர் 3, கருவேப்பிலை செடிக்கு வேர்கள் வந்து ரொம்ப அதிகமாக போகும், அதனால் நீங்கள் சின்ன செடியாக வைக்கும்போதே பெரிய சைஸ் பாட் அல்லது குரோபேக்கில் வைக்கிறது பெஸ்ட்டு. குரோபேக்கில் வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 2 அடிக்கு மேலே ஆழமாக இருக்கணும், 2 அடி அகலமாக இருக்கிறது ஓகே. நீங்கள் கேனில் வைக்கிறீங்கனாக்கா ஒரு 50 லிட்டர் கேன் வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட்டு. டிப் நம்பர் 4, கருவேப்பிலை செடி ஒரு வெப்பமண்டல பயிர், இதுக்கு வெயில் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனால் நீங்கள் இந்த செடியை வெயில் படும்படியான இடத்துல தான் கண்டிப்பாக வைக்கணும். அடுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரமாவது வெயில் படும்படியான இடத்துல வைக்கிறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டானது. டிப் நம்பர் 5, கருவேப்பிலை செடி ஒரு வெப்பமண்டல பயிர்னு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அதனால் குளிர்காலத்தில் இதோடைய வளர்ச்சிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதாவது அக்டோபர்லேருந்து பிப்ரவரி மாதம் வரைக்கும். அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அதிக உரங்களும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்த உடனே தானாகவே வளர ஆரம்பிச்சிடும். டிப் நம்பர் 6, கருவேப்பிலை செடி அமிலத்தன்மையில் நன்றாக வளரும், அதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் கீழே ஊற்றுற புளிச்ச மோரை எடுத்துக்கோங்க. 1 லிட்டருக்கு 9 லிட்டர் தண்ணீர் கலந்து இலைகள் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதனால் இலைகளுடைய வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது குளிர்காலத்தில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய் அதுவும் வந்து சரியாகும். டிப் நம்பர் 7, கருவேப்பிலை செடியில் வரக்கூடிய வேரழுகள் வேர்பூச்சிகள் தொல்லையை சரி பண்ணுறதுக்கு எலுமிச்சம்பழ தோலை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணீரை செடிக்கு ஊற்றணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த வேரில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடும். இதை பற்றி நான் ஒரு வீடியோ ஒன்று தனியாகவே போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போயிட்டு பாருங்கள். டிப் நம்பர் 8, கருவேப்பிலை செடிக்கு கவாத்து செய்கிறது ரொம்பவே முக்கியமானதுங்க. கவாத்துனா ஒன்றும் இல்லைங்க, தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணி விடுறது. அதாவது கருவேப்பிலை செடி 3 அடி வளர்ந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி விடணும். இதனால் பக்க கிளைகள்லாம் வந்து நமக்கு நிறைய தழைகள் வந்து கிடைக்கும். அடுத்தது முக்கியமான விஷயம், இதில் வர பூக்களை நம்ம கட் பண்ணி விட்டுடணும். இதனால் பூக்களுக்கு போகக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து இலைகளுக்கு கிடைச்சி நமக்கு நிறைய இலைகள் வந்து கிடைக்கும். டிப் நம்பர் 9, கருவேப்பிலை செடிக்கு நைட்ரஜன் சத்து ரொம்பவே வந்து தேவைப்படுங்க. அதனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய
அரிசி கழுவின தண்ணீர், சாதம் வடித்த கஞ்சி, காய்கறி கழுவின தண்ணீர், பருப்பு கழுவின தண்ணீர், அடுத்தது புளிச்ச மாவு, இது எல்லாத்தையுமே தண்ணியில் கலந்து நம்ம ஊற்றிட்டு வரலாம். முக்கியமாக வெங்காயத்தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை தண்ணியில் ஊற வச்சு ஊற்றணும். அப்படின்னாக்கா இதோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். அடுத்தது டீத்தூள், காப்பித்தூள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நல்லா காய வச்சு அந்த உரத்தை கொடுத்தா கூட அதில் நைட்ரஜன் சத்து நிறைய இருக்குது. அப்புறம் தொழு உரம் அல்லது மண்புழு உரம், காய்கறி கழிவு, உங்ககிட்ட எது கிடைக்குதோ அதை 15 நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வரலாம். டிப் நம்பர் 10, கருவேப்பிலை செடியை தாக்கக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்த்தா மாவுப்பூச்சி, அஸ்வினி பூச்சி, இது கூடவே எறும்புகள் தொல்லையும் இருக்கும். இதுக்கு வாரம் ஒரு முறை வேப்ப எண்ணெயை காதி சோப்போடு கலந்து தெளித்து வரலாம். அடுத்தது புழுக்கள் தொல்லை அதிகமாக இருக்கும், பச்சை புழு, அப்புறம் ப்ரௌன் கலரில் ஒரு புழு, இதெல்லாமே இலைகளுக்கு பின்னாடி இருந்து இலைகளை சாப்பிட்டுட்டு இருக்கும். இதை ஒரு இரவு நேரத்தில் போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா லைட் அடித்து அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது விஷுவலாக பார்த்து அதை எடுத்து போகிறது தான் பெஸ்ட்டு. அடுத்தது இதில் வர நோய்கள் அப்படின்னு பார்த்தாக்கா குளிர்காலத்தில் இலைப்புள்ளி நோய் வரும். அதுக்கு நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புளிச்ச மோர் கரைசல் தெளித்தோம் அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து சரியாயிடும். ஓகேங்க, இப்போ கருவேப்பிலை செடி நன்றாக வளர்வதற்கு பக்கவான 10 டிப்ஸுகளை பற்றி விரிவாக பார்த்தோம். அப்புறம் என்னங்க, உங்கள் வீட்டு கருவேப்பிலை செடிக்கு இந்த டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களே நம்ப மாட்டீங்க, உங்கள் கருவேப்பிலை செடி தாறுமாறாக வளரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.